गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आळ्वार्कळ्वाळि अरुळिच्चयल्वाळि ताळ्वादुमिल् குறவர்தாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திவ்ய தேசங்கள் தோறும் புக்கு ஆங்காங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களையெல்லாம் தம்முடைய அழகான திருப்பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்து கொண்டு வருகின்ற திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி 9வது பத்தினுடைய 10வது திருமொழியிலே திருக்கோட்டியூரிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கின்றார். இந்த 10 பாசுரங்களாலே திருக்கோட்டியூர் எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கின்றார். தேவர்களெல்லாம் கோஷ்டியாக இந்த இடத்திலே கூடி நின்று அந்த எம்பெருமானை துதித்து ஹிரண்யாசுரனை வதம் செய்துள்ள வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டார்களாம். தேவர்கள் கோஷ்டியாக கூட்டமாக கூடியிருந்தபடியினாலே இந்த ஊருக்கு கோட்டியூர் என்று பெயர் ஏற்பட்டதாக பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த திருக்கோட்டியூர் அதில் எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், அந்த எம்பெருமான் அடியவர்களுடைய விரோதிகள் அனைவரையும் தொலைப்பவன், அந்த விரோதம் அனைத்தையும் தொலைத்து அடியவர்களுக்கு அருள் புரிபவன் என்பதையே இங்கே 10 பாசுரங்களிலேயும் தெரிவித்து வருகின்ற திருமங்கை ஆழ்வார் இப்பொழுது 7வது பாசுரத்திலே கண்ணனாக அந்த எம்பெருமான் அவதரித்த காலத்திலே எவ்வளவு விரோதிகளை தொலைத்தான் என்று சில பேரை எடுத்து காட்டுகின்றார். அப்படி அந்த அவதாரத்திலே விரோதிகளை தொலைத்தவன் பிற்காலத்திலேயும் அடியவர்களுக்கு வரக்கூடிய விரோதிகளை தொலைக்கும் வண்ணமாகத்தான் இங்கே திருக்கோட்டியூரிலே எழுந்தருளிருக்கிறான் என்பது போலே பாசுரத்தை அருளி செய்கின்றார். தன்னை கொண்டு விளங்கனி அறிந்து ஆனிரைக் கழிவென்னே மாமழை நின்று காத்துகந்தான் நிலமா மகக்கினியான் குன்னின் முல்லையின் வாசகமும் குளிர் மல்லிக மனமும் அடைந்து இளந்தென்னல் வந்துளவும் திருக்கோட்டியூரானே. கன்று கொண்டு விளங்கனி எறிந்து ஆழ்வார்களாலே இந்த சரித்திரம் பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, கம்சனாலே ஏவப்பட்ட 2 அசுரர்கள் ஒரே சமயத்திலே வந்தார்கள். ஓர் அசுரன் தன்னை ஒரு விளாங்கனியாக ஆக்கி கொண்டான். கண்ணபிரானுக்கு விளங்கனி என்றால், அதாவது விளாம்பழம் என்றால் மிகவும் பிடிக்குமாம். அது மிகவும் விரும்பி சாப்பிடுவான். ஆகையினாலே நாம் விளாம்பழமாக இருப்போம், கண்ணன் நம்மை விரும்பி சாப்பிட்டானால் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்து விடுவோம் என்று நினைத்தான் ஓர் அசுரன். அதே சமயத்திலே மற்றோர் அசுரன் என்ன செய்தான், ஒரு கன்றினுடைய வடிவத்தை கொண்டான். அதாவது, கன்று என்றால் கண்ணனுக்கு மிகவும் பிடிக்கும். எப்பொழுதும் கண்ணபிரான் என்ன செய்வானாம், இளங் கன்றுகளை எடுத்து தன்னுடைய தோள் மேலே அப்படி வைத்து கொண்டு போவானாம். சரி, நம்மை இவன் தோள் மேலே வைத்து கொண்டு போவான், நாம் அப்படியே அவனுடைய கழுத்தை இறுக்கி கொன்று விடுவோம் என்று நினைத்தான் அந்த அசுரன். ஆனால் அந்த அசுரர்கள் இருவருமே இப்படி நினைத்திருந்தாலும் சற்று அதிகமாக தங்களை வெளிப்படுத்தி கொண்டு விட்டார்கள். எப்படி என்றால், மற்ற பழங்களை காட்டிலும் ஒரு பழம் மிகவும் பெரியதாக அப்படி பழுத்து தொங்கியதை பார்த்தான் கண்ணன். ஓ, இதில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டான். அதே போல மற்ற கன்றுகளை காட்டிலும் இந்த அசுரன் ஆவேசித்திருந்த கன்று சற்று நன்றாக அப்படி பெருத்து காணப்பட்டது. உடனே இவனும் ஒரு அசுரன் என்று தெரிந்து கொண்டான். என்ன செய்தான் கண்ணன், இந்த கன்றை எடுத்து அந்த விளங்கனி மீது எரிந்தான். அதாவது, விளங்கனியை கீழே உதிர்ப்பதற்கு ஒரு கல் அல்லது குழில் வேண்டுமல்லவா. ஆகவே என்ன செய்தான், இந்த கன்றையே ஒரு குழிலாக கொண்டு அந்த விளங்கனி மீது எரிந்தான். இரண்டும் கீழே விழுந்து ஒரே சமயத்திலே மாண்டு விட்டன. ஆண்டாளு கூட கன்று குழிலாக எரிந்தாய் கழல் போற்றி என்று இந்த சரித்திரத்தை பாடியிருக்கிறாள் அல்லவா. அதைத்தான் இங்கே திருமங்கையாழ்வார் காட்டுகின்றார். கன்று கொண்டு விளங்கனியறிந்து என்று ஒரு காரியத்தை சொன்னார். ஆக இப்படி
விரோதிகளை அழித்தான், அடியவர்களை காத்தான் என்று எங்கே இருக்கிறது என்றால் உடனே தெரிவிக்கின்றார். ஆனிறை கழிவன்று மாமழை நின்று காத்து உகந்தான். ஆனிறைக்கு அழிவு என்றால் இந்திரன் கோபம் கொண்டு கல்மழை பொழிந்தான் ஒரு சமயம். அதாவது இந்திரனுக்கு படைப்பதற்கு என்று வைத்திருந்த ஆயர்கள் வைத்திருந்த உணவையெல்லாம் கண்ணபிரான் உண்டு விட்டான் என்ற உடனே இந்திரனுக்கு சற்று கோபம் ஏற்பட்டது. உடனே கல்மழை பொழிந்தான் அந்த காலத்திலே. அந்த கல்மழை அப்பொழுது பொழிந்த காலத்திலே ஆனிறைகள் அத்தனையும் அழிந்து போயிருக்க வேண்டும் அந்த மழையிலே. ஆனிறை கழிவு அன்று, இந்த இடத்திலே இரண்டு பாடங்கள் காட்டப்படுகின்றன. ஆனிறை கழிவு என்று என்று ஒரு பாடம், அல்லது ஆனிறைக்கு அழிவு அன்று அன்றைய காலத்திலே பெரியவாச்சான்பிள்ளையினுடைய வியாக்கியானத்திற்கு இணங்கின பாடம் இதுவே என்று காட்டுகின்றார் ஸ்ரீமத் உபயவே மகா வித்வான் பிரதிவாதி பயங்கரம் அனகராச்சாரியர் சுவாமி. ஆஹா, ஆனிறை கழிவன்று மாமழை நின்று காத்து, அந்த மாமழையை நின்று காத்தான் என்றால் என்ன செய்தான்? அந்த மழை இந்த ஆனிறை மீது, அந்த ஆயர்கள் மீது விழாதபடிக்கு கோவர்த்தன மலையை எடுத்து குடையாக பிடித்து அப்படி காத்தான் என்று நின்று காத்து உகந்தான். உகந்தான் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தான். என்ன மகிழ்ச்சி என்னால் நம்முடைய அடியவர்களை துன்பத்திலிருந்து நாம் காத்து விட்டோம், அவர்களுக்கு துன்பம் ஏற்படாமல் நாம் தவிர்த்து விட்டோம் என்று அதற்காக தான் மகிழ்ந்தானாம். துன்பம் போய்விட்டது என்று அந்த ஆயர்கள் மகிழ வேண்டியிருக்க ஆயர்களுக்கு துன்பம் வராமல் இருந்தது என்பதற்காக கண்ணன் மகிழ்ந்தான் என்று இப்படி காட்டுகின்றார். அப்படி நின்று காத்துகந்தான். அவன் யார் என்றால் நிலமாமகட்கு இனியான். நிலமாமகள் என்னால் பூமி பிராட்டி, அவளுக்கு இனியவன். ஆக பூமி பிராட்டிக்கு இனியவன் என்றால் என்ன? நல்லவர்கள், எம்பெருமானுடைய அடியவர்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் நன்மையே விளைய வேண்டும் என்று நினைத்திருப்பவள் பூமி பிராட்டி. இப்படி எம்பெருமான் அந்த அடியவர்களுடைய விரோதிகளை தொலைத்தால் உடனே பூமி பிராட்டி மகிழ்கிறாள் என்பதைத்தான் நிலமாமகளுக்கு இனியான் என்று அவனுடைய பெருமையையும் காட்டினார். அதற்கு மேலே அப்படிப்பட்ட எம்பெருமான் எங்கே எழுந்தருளிருக்கிறான் என்னால் அவன்தான் திருக்கோட்டியூரான். திருக்கோட்டியூரிலே எழுந்தருளிருக்கிறான் என்றவர். அந்த திருக்கோட்டியூர் எப்படிப்பட்ட திவ்ய தேசம் என்று தெரிவிக்கின்றார். அது எப்படிப்பட்டது என்றால் குன்றின் முல்லையின் வாசமும் குளிர் மல்லிகை மணமும் அலைந்து என்றால் இளந்தென்றல் வந்து உலவும். இளம் தென்றல், மிகவும் இளமையான தென்றல், அது அப்பொழுதே வீசக்கூடிய மிகவும் குளிர்ச்சியான தென்றல், அது வந்து உலவுகின்றதாம் திருக்கோட்டியூரிலே. அது வருகின்ற பொழுது வெறும் காற்றாக மட்டும் வருகிறதா என்றால் காற்றாக மட்டும் வந்தால் நம்முடைய தொடு உணர்ச்சிக்கு மட்டும்தான் அது பயனளிக்கும். ஆனால் அது எப்படி வருகிறது? நம்முடைய அந்த ரசனை, அதாவது நம்முடைய மூக்கிற்கும் அது ஒரு இன்பத்தை அளிக்கிறதாம். எப்படி? குன்றின் முல்லையின் வாசமும். குன்றின் முல்லை என்னால் மலைகளிலே பூத்திருக்கிற முல்லை என்னால் அது மிகவும் வாசனையுடைய முல்லையாம். அதனுடைய வாசமும் குளிர் மல்லிகையும், குளிர்ந்த மல்லிகை, ஆக முல்லை மல்லிகை ஆகிய பூக்களிலே அலைந்து கொண்டு வருகின்ற தென்றல் அந்த மலர்களினுடைய வாசனையோடு அப்படி வீசும்படியான அப்படிப்பட்ட பெருமை பெற்ற திருக்கோட்டியூர் என்று அந்த திருக்கோட்டியூரை இந்த பாசுரத்திலே கொண்டாடுகின்றார் திருமங்கை ஆழ்வார். அடுத்தபடியாக கண்ணபிரான் செய்த இன்னும் சில செயல்கள், அடியவர்களை காப்பதற்காக அவன் விரோதிகளை அழித்த அந்த செயல்களை அடுத்த பாசுரத்திலேயும் தெரிவிக்கின்றார். எட்டாவது பாசுரத்திலேயும் பூங்குருந்தொசித்தானே காய்ந்து அரிமாச்சகத்தே அடியேனையாளுகந்தீங்கென்னுள் புகுந்தான் இமையோர்கள் தம் பெருமான் தூங்கு தன்பரவிங்கனி தொகுவாழையின் கனியொடு மாங்கனி தேங்கு தன்புணல் சோழ் திருக்கோட்டியூரானே. பூங்குருந்து ஒசித்து, அவர் குருந்த மரத்திலே ஒரு அசுரன் ஆவேசித்திருந்தான். எம்பெருமான் அந்த குருந்த மரத்தின் மீது ஏறி அதை முறித்து அதையும் ஒசித்து விட்டான். அதற்கு மேலே ஆனை காய்ந்து, யானை கம்சனாலே ஏவப்பட்ட கோலையாபீட்டம் என்கிற யானை, அதையும் காய்ந்து என்றால் அதையும் அழித்தான். அரிமா சகுத்து, அரிமா என்றால் மிகவும் பெரியதாக விரோதியாக வந்த ஒரு மா. மா என்கிறது இந்த இடத்துல குதிரையை குறிக்கின்றது. ஆக கேசி என்கிற ஒரு அசுரன் குதிரை வடிவிலே வந்தான், அவனையும் அழித்தான் என்று இப்படி தன்னுடைய பராக்கிரமத்தை எல்லாம் அங்கே காட்டினான் அல்லவா கிருஷ்ணாவதாரத்திலே. இதை கண்டு உகந்தார், மிகவும் மகிழ்ந்தாராம் திருமங்கை ஆழ்வார். ஏனெல்லாம் இவரும் பெரிய வீர பரம்பரையிலே வந்தவராகினாலே வீரத்திற்கு உகப்பவர் அல்லவா, ஆயினாலே இப்படி அடியேனை ஆள் உகந்து ஈங்கு என்னுள் புகுந்தான். அடியேனை
ஆள் உகந்து அப்படிப்பட்ட அடியேன், அதாவது அவனுடைய வீரத்திலே மிகவும் ஈடுபட்டு கிடக்கிற என்னையும் எம்பெருமான் உகந்து என்னை ஆட்கொண்டான். ஆளுகந்து என்னால் எனக்கு கைங்கரியத்தை கொடுத்தான். அவனை அவனுடைய வீரத்தை அழகாக பாடும்படியான கைங்கரியத்தை என்றோ எனக்கு அவன் கொடுத்திருக்கிறான். கொடுத்து இங்கு என்னுள் புகுந்தான், எனக்குள்ளே வந்து இப்படி புகுந்து நிரந்தரமாக என்னுடைய நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிறான் என்றால், இப்படி வேறு இடமில்லாமல் இங்கே வந்து தங்கிவிட்டானோ எம்பெருமான் என்றால், இமையோர்கள் தம் பெருமான். அவன் எப்படிப்பட்டவன்? நித்திய சூரிகளுக்கும் தலைவன், அப்படிப்பட்ட மேன்மையுடையவன். இமையோர்கள் தம்பெருமான் என்கிற மேன்மையுடையவன் இங்கு என்னுள் புகுந்தான் என்று நானும் சொல்லும்படியாக அப்படிப்பட்ட எளிமையை கொண்டிருக்கிறான் அந்த எம்பெருமான். அவன்தான் யார் என்றால், அவன்தான் திருக்கோட்டியூரானே. திருக்கோட்டியூர் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருப்பவன் தான் அந்த எம்பெருமான் என்றார். திருக்கோட்டியூர் என்கிற திவ்ய தேசம் எப்படிப்பட்டது என்றால், நல்ல இயற்கை வளமுடையது. தமிழிலே முக்கனி என்று சொல்லுவார்கள், மா பலா வாழை என்று மூன்று கனிகள் மிகவும் உயர்ந்த கனிகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன சாஸ்திரங்களிலே. இந்த மூன்று கனிகளுக்கு தனிப்பட்ட பெருமை, அதாவது மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், இது மூன்றும் மிக மிக உயர்ந்த பழங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த மூன்று பழங்களும் கூட இந்த திருக்கோட்டியூரிலே மிகுதியாக பழுத்து தொங்குகின்றன என்று தெரிவிக்கின்றார். தூங்கு தன் பலவின் கனி, தொங்குகின்ற பலவின் கனி என்றால் நல்ல பலாப்பழங்கள். அதற்கு மேலே தொகு வாழையின் கனி, தொகு வாழை என்னால் நன்றாக தொடராக, வாழை என்பது அப்படி குலை குலையாக காய்க்கும் அல்லவா, ஆகினாலே தொடர் தொடராக இருக்கக்கூடிய வாழையின் கனி, கனியோடு மாங்கனி என்று, மாங்கனி என்றால் அழகான மாம்பழங்கள், இவைகளெல்லாம் தேங்கு தன் புனல் சூழ், அவைகளெல்லாம் தங்கியிருக்கும்படியான புனல்களோ புனல்களாலே சூழப்பட்ட திருக்கோட்டியூர் என்று, திருக்கோட்டியூரிலே முக்கனிகளும் அப்படி பழுத்து தொங்குகின்றன மிக அழகான காட்சியாக என்று அதனுடைய இயற்கை வளத்தையும் வர்ணித்து, அங்கே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமான் விரோதிகளை எல்லாம் அழித்து நம்முடைய அடியவர்களுடைய நெஞ்சுக்குள்ளே புகுந்து எப்பொழுதும் இருந்து மிகவும் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை அளிப்பவன் அன்று எம்பெருமானை இப்படி கொண்டாடினார். திருமங்கை ஆழ்வாருடைய திருக்கோட்டியூர் அனுபவம் இன்னமும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.